அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன். அ பிளேஸ் வித் அன்லிமிட்டட் ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் தீபா பாலாஜி. ஸோ எல்லாம் எங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க? பங்களாவில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஃப்ளாட்ஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஃபார்ம் ஹவுஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? எந்த ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? 500 ஸ்கொயர் ஃபீட்டா, 1000 ஸ்கொயர் ஃபீட்டா, 2000 ஸ்கொயர் ஃபீட்டா, எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க? நான் வந்து என்னோட மென்டல் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன். அ பிளேஸ் வித் அன்லிமிட்டட் ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் இல்லை, லிமிட்டேஷன்ஸ் இல்லை, அது ஒரு அன்லிமிட்டட் ஸ்பேஸ். ஸோ அந்த வீடை நீங்கள் எப்படி வச்சிட்ருக்கீங்க? அதுதான் நம்மளோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதுதான் நம்மளோட பெர்மனன்ட் வீடு. நம்ம சுற்றி இருக்கிறோம் பாருங்க, அழுக்கான சோஃபா, ஒரு வால் பெயிண்டிங் வந்து அழுக்காகி எல்லோவாகி டஸ்டாகி எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்குது. உள்ளே வந்தாலே வந்து எல்லாம் கலைஞ்சி போய் ரொம்ப குப்பைகளோடு இருக்குது. அந்த குப்பைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேதனைகள், பொறாமைகள், கோபங்கள் எல்லாம் மைண்டில் ஒரு சரி டம்ப் பண்ணி அதுதான் நிஜமாக நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்ருக்கோம். இதுதான் உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். இங்கே நம்ம வாழறது வந்து சுற்றி வாழறது வேறு, ஆனால் இங்கே எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேலையாட்களை கூப்பிட்டு, ஹெல்ப்புக்கு, ஹவுஸ் கீப்பிங் கூப்பிட்டு, எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் வந்து யாரையும் கூப்பிட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். இங்கே நீங்கள் க்ளீன் பண்ணால் வெறும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ண முடியும். இதை எப்படி கிளீன் பண்ணுறது? இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து சஃபரிங்ஸு, வலி, கம்பேரிசன்ஸ், காம்படிஷன்ஸ், என்னென்ன இருக்கோ எவ்வளோ குழப்பிக்க முடியுமோ எல்லாத்தையும் மைண்டில் போட்டு குழப்பி எல்லாம் அழுக்காக நம்ம வீடு வந்து ஃபுல்லாக மெஸ்ஸோடு இருக்குது. ஸோ இந்த வீட்டை எப்படி கிளீன் பண்ண போகிறீங்க? எப்படி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஓகே இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. எல்லாம் தூக்கி போட்டு ஒரு லாரியை கூப்பிட்டு எல்லா அழுக்கு சோஃபா, என்னென்ன மெஸ் இருக்குது, குப்பை இருக்குது, எல்லாத்தையும் ஏற்றி அமைச்சாச்சு. ஸோ இப்போ எம்ப்டியாக இருக்குது, காலியாக இருக்குது. ஸோ சாயங்காலம் ஒரு 6 மணி ஆகுது. என்ன ஆகும் நினைக்கிறீங்க? திருப்பி ஸ்லோவாக எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபா திருப்பி அழுக்கு சோஃபா இருக்கும், கிழிஞ்சு போன சோஃபா இருக்கும், அந்த ஓல்டு பெயிண்டிங் இருக்கும், எல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா மைண்ட் உள்ள வந்து ஸ்டோராக இருக்கும். ஏன் அது எப்படி? அப்போ எப்படி அந்த வீட்டை வந்து நம்ம மாற்றுறது? என்ன பண்ணணும்னா, அது காலி பண்ண உடனே மைண்டில் வந்து ஃபுல்லாக நம்ம பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வர்றது பாசிட்டிவிட்டி? ஃபர்ஸ்ட் திங், இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்ஃப் டாக். நம்மளுக்குள்ளே நம்ம என்ன பேசிக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது. அது என்ன ஓடுதுன்றது நீங்கள் வந்து கான்ஷியஸாக வந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு தூரம் நின்று பாருங்கள் மைண்டில், நம்ம மைண்டில் என்ன ஓடுது, அது ஃபர்ஸ்ட் திங் பாசிட்டிவாக ஓடும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய மெசேஜஸ்லாம் படிச்சிருக்கேன் நான், இது மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது, ஒரு மெசேஜை படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஆனால் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அந்த பாசிட்டிவிட்டி, அந்த மோட்டிவ்னஸ்லாம் போயிடுது. அதுக்கு மேலே வந்து நார்மல் லைஃப் எப்படியோ திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களாக கான்ஷியஸாக அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் பாசிட்டிவாக தான். உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக வச்சுக்க பழகணும். அப்போ தான் அது மாறும். அப்போ தான் நீங்கள் உங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கவே முடியும். இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன், மிஞ்ச போனால் 5 நிமிஷம் நான் பேசிவிட்டு நீங்கள் இதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, போயிட்டு அடுத்த வேலை பார்த்தீங்க, இதை மறந்துட்டு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்மே இல்லை. பட் இதில் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் எடுத்து யோசிச்சுக்கிட்டு, ஓகே பாசிட்டிவாக இன்னும் பாசிட்டிவ் வீடியோஸ், பல வீடியோஸ் இல்லை புக்ஸ் படிக்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் புக்ஸ் எல்லாம் படித்து அதை ஆக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடை நீங்கள் க்ளீனாக வச்சுக்க முடியும். ஃபஸ்ட் திங் இஸ் லைக் செல்ஃப் டாக், நம்ம என்ன பேசிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். செகண்ட் திங், மெடிடேஷன், எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டை வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக க்ளீனாக வச்சுக்க உதவும். அதே மாதிரி மைண்டுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. வேர்ட்ஸ்னால என்ன படிக்கிறோம், என்ன பார்க்குறோம், யூடியூப்பில் வந்து லைக் என்ன சொல்கிறது, இந்த சினிமாவை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து தான் நிறைய பேர் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணலாம். யூஸ்ஃபுல் திங்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மைண்டுக்கு எப்போவுமே டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் வேர்ட்ஸ், நீங்கள் நம்மளுக்குள்ள பேசுகிற வேர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே அந்த புது பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் தான் ஒரு நியூ ஃபர்னிச்சர். எல்லாத்தையும் எடுத்து பழசு, எல்லா குப்பை குப்பை, எல்லா கைலாங்கடையில் இருக்கா மாதிரி இருக்கும் வீட்டில் நாத்தடிச்சுக்கிட்டு, சாமான்கள் என்னென்ன இருக்குதோ மைண்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில ஒதுக்கி வச்சுட்டு
பாசிட்டிவிட்டி, என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் வந்து லைக் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் வந்து நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக எதனா படிச்சுட்டு நான் வந்து அப்படியே மோட்டிவேட்டடாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக முடியாது. மோட்டிவேட்டடாக இருக்கணும்னா படிச்சுட்டே இருந்தால் தான் அந்த மோட்டிவேஷன்லாம் ஸ்டே பண்ண முடியும். இன்ஸ்பயர் ஆகணும்னா யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னா நான் டெய்லி 4 வீடியோ பார்க்கணும், நான் டெய்லி ஏதாவது பார்த்தா தான் நான் இன்ஸ்பயர் ஆக முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு புஷ் கிடைக்கும். நான் ஒன்றே ஒன்றத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு ஒரு பேஜில் ஒரு புக்கில் இருக்க ஒரு பேஜில் படிச்சுட்டு நான் இன்ஸ்பயர் ஆகணும்னா மோட்டிவேட் ஆகணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ மைண்டில் வந்து இந்த அழுக்கெல்லாம் பழசெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் புதுசாக எல்லாத்தையும் மைண்டில் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வேறு யாரையும் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஒன்லி யூ கேன் டூ இட் யுவர்செல்ஃப். நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். அது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ எவ்வளோ அழுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கோ இல்லை ஜாஸ்தி அழுக்காக இருக்கும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு பர்மனண்ட் வீடு அழகாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல ஒரு மெசேஜோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.